திருமலை திருடன். ஆசிரியர் திவாகர். வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. தமிழ் audiobooks.com. அத்தியாயம் 1. யாகம் நாடகம் கன்னியாஸ்திரி. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நம்மாழ்வாரின் மிகச்சிறந்த சரணாகதி தத்துவத்தின் நாயகனாக நின்ற திருக்கோலத்தில் அங்கிங்கெனாதபடி எங்கும் தன் அருளாட்சியையும் மாயலீலையையும் கலந்தே நடத்தி கொண்டிருக்கும் திருவேங்கடமுடையானுக்கு தன் மலையடிவாரத்திலேயே ஒரு மாயக்காட்சி அரங்கேறிக் கொண்டிருப்பது தெரியாமல் போகுமோ? இயற்கையை தன் மடியில் சுமந்ததால் தான் பெறும் சுகமான இன்பத்தை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் சேஷாச்சல மலையடிவாரத்தில் உள்ள திருவேங்கடக்கூட நகரத்தின் கடைப்பகுதி அன்று இன்னமும் விடியாத அந்த அதிகாலைப் பொழுதில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திகை மாதமாதலால் காலை குளிர் சற்று அதிகமாகவே வருத்தினாலும் அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் வெற்று மார்புடன் வைதீக பெருமக்கள் அலங்காரமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த வேத மண்டபத்தில் யாககுண்டம் அமைத்து அதைச் சுற்றிலும் வட்டமாக அமர்ந்திருந்தனர். தொண்டைவள நாட்டிலே காஞ்சிக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்றிருந்த நகரமான திருவேங்கடக்கூடத்துக்கு எல்லைப்புற பகுதியில்தான் அந்த வேத மண்டபம் அமைக்கப்பட்டிருந்தது. அவசரகதியில் பந்தல் மேற்கூரை அமைக்கப்பட்டிருந்ததால் கார்த்திகை மாதத்து ஈரப்பதமான காற்று மண்டபத்துள்ளும் சர்வசாதாரணமாகப் புகுந்து ஆங்காங்கே நடப்பட்டிருந்த தீப்பந்தங்களை அலைக்கழித்துக் கொண்டிருந்தது. மண்டபத்தின் ஒரு பக்கப் பகுதியில் அலங்காரமாக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் அரசகுலப் பெருமக்களும் சாளுக்கிய குருதேவனான வில்வணனும் அமர்ந்திருந்தனர். வில்வண குருதேவின் கண்கள் மூடியது போல் இருந்ததையும் அந்த கண்கள் திறக்கப்பட்டு சைகை செய்ததும் யாகம் ஆரம்பித்தாக வேண்டும் என்பதால் அதற்காக அமர்ந்திருந்த வைதீகர்கள் வில்வணனை ஒரு கண் பார்த்துக்கொண்டும் யாகத்துக்குத் தேவையான அவிப்பொருள்களையும் நெய்க்குடத்தையும் யாககுண்டத்துக்கு சமீபமாக நகர்த்திக் கொண்டும் இருந்தனர். யாககுண்டத்தின் அருகே வைக்கப்பட்டிருந்த வராகமுத்திரை பதித்த தங்கக்குடத்தின் மீது பலர் கவனம் சென்றதில் வியப்பில்லைதான். ஒரு சிறு நாட்டையே வாங்கக்கூடிய அளவுக்கு சாளுக்கிய பொற்காசுகள் நிரம்பி வழிந்த அந்த தங்கக்குடம் யாகத்தில் தாரைவார்க்கப்படப் போகிறது என்பதில் அந்த வைதீகர்களுக்கு பெருமிதமும் ஒருவித ஆவலும் இருந்தன. பெருமிதத்துக்கு காரணம், இத்தனை ஆடம்பரமாக நடத்தப்படும் யாகத்தில் பங்கு பெறப் போகிறோம் என்றாலும் இந்த யாகம் நடத்தப்பட்ட பின் யாககுண்டத்தில் தாரைவார்க்கப்பட்ட தங்கக்காசுகளின் உருகலில் இருந்து தமக்கும் பங்கு கிடைக்கும் என்ற ஆவல் அவர்கள் கண்களில் பெரிதாகவே காணப்பட்டது. அதனாலோ என்னவோ அந்த வேத மண்டபத்து வெளிவாயிலில் ஏற்பட்டிருந்த சிறு சலசலப்பு அவர்களை ஏதும் பாதிக்கவில்லை. வேத மண்டபத்தின் வெளிவாயிலில் இருண்டு கிடந்த அந்த காலை வேளையில் உள்ளே செல்ல அனுமதி கேட்டு நின்றிருந்த இருவரை காவல் தலைவன் ஒருவன் காரசாரமாக வைது கொண்டிருந்தான். காலதாமதம் செய்பவரை சாளுக்கிய மன்னர் மன்னிப்பதில்லை என்றும், அப்படி காலத்தை மதிக்காதவர்களை தாமும் மன்னிக்க மாட்டோம் என்றும், தனக்கும் மன்னருக்கும் உள்ள ஒற்றுமையைச் சொல்லி உள்ளே நுழைய முயன்ற அந்த இருவரையும் வெளியே தள்ள அருகில் வந்தான். அதிகாலை வேளையாதலாலும் இருள் இன்னமும் விலகாத வேளையாதலாலும் உருவம் தெரியாத இந்த இருவர் வரவால் மன்னரின் கோபத்துக்கு தாம் ஏன் ஆளாக வேண்டும் என்று அவன் நினைத்ததால் அவன் கெடுபடி சற்று அதிகமாகவே இருந்தது. வந்தவர்களில் ஒருவன் வைதீகன் என்பதனை அவன் உடையில் இருந்து கண்டுகொண்டாலும் அந்த இன்னொருவன் உடை தமிழ்வீரன் பாணியில் இருந்தது அந்த சாளுக்கிய காவல் தலைவனுக்கு சந்தேகத்தை வேறு அதிகமாகவே தந்தது. ஆனால் அவன் கேள்விகளை அலட்சியப்படுத்திய அந்த இருவரும் உள்ளே சென்றே ஆக வேண்டும் என்று சப்தம் போட்டு பேச, அதனால் கோபப்பட்ட காவலர் தலைவன் அந்த வைதிகனை ஒன்றும் செய்யாமல் தமிழ்வீரனை மட்டும் கையால் பிடித்து முறுக்கப் போனான். ஆனால் அடுத்த கணம் முறுக்கிய தன் கையில் படக்கென ஓசை கேட்டு ஓ என அலறப்போன தலைவனின் வாய் பொத்தப்பட்டதுடன் மேலும் சில குத்துக்கள் அவன் மீது விழுந்ததால் காவலர் தலைவன் பூரண மயக்கத்தில் விழுந்துவிட்டான். அடுத்தவர் அறியாதபடி ஒரு சில கணங்களில் நடந்துவிட்ட இந்நிகழ்ச்சிக்குப் பிறகு மளமளவென காரியங்கள் நிறைவேறின. மயக்கமாய் விழுந்த காவலர் தலைவனின் உடை உருவப்பட்டு
புதிதாய் வந்த தமிழ் வீரனின் உடையாய் மாறியது. காவல் தலைவனை அப்புறப்படுத்தி ஒரு மரத்துக்குப் பின்னால் கடத்திய அந்த தமிழ் வீரன் கூட வந்த அந்த வைதீக பிராமணனையும் அழைத்து கொண்டு உள்கட்டுவாயில் வீரர்கள் தலைவணங்கி வழிவிட ஏதும் அறியாதவர் போல் வேதமண்டபத்தை அடைந்தனர். கடைவட்ட வரிசையில் பிராமணன் அமர தமிழ் வீரனோ அங்கு சுற்றியிருப்பவர்களை ஒரு நோட்டம் விட்டான். மேடையிலே கண்மூடி தவநிலையில் இருப்பது போல் நாடகமாடுகிறானோ பில்வணன் என்று தனக்குள் நினைத்த தமிழ்வீரன் பில்வணன் அருகிலேயே இரட்டையர் போல அமர்ந்திருந்த சாளுக்கிய மன்னன் விக்கிலனையும் சோழ மன்னன் அதிராசேந்திரனையும் பார்த்தான். 2 ஆண்டுகளுக்கு முன்வரை பரமவைரிகள், திருமண உறவால் மாப்பிள்ளை மைத்துனராகிவிட்ட இருவரும் இப்போதோ உயிர்காக்கும் தோழர்கள். வீரனின் பார்வை அவர்கள் அருகில் அடக்கத்தோடு அமர்ந்திருந்த ராணியர் பக்கம் சென்றது. வீரராஜேந்திரரின் மகள் யாமினி இன்று சாளுக்கிய நாட்டு மகாராணி. மகன் அதிராசேந்திரனோ சோழ தேசத்துக்கே மாமன்னன். காலம் செய்த கோலம். இதோ விழித்து கொண்டு விட்டான். என்னவெல்லாம் நாடகமாடப்போகிறானோ பார்ப்போம் என்று தனக்குள் கூறிக்கொண்டவன் தீப ஒளி தன்மீது படாதவாறு மறைவிடம் பார்த்து நின்று கொண்டான். காஷாய வஸ்திரம் அணிந்து தவநிலையில் இருந்து மீண்டவன் போல வில்வணன் கண் திறந்ததும் அமர்ந்தவர்களையும் வைதிகர்களையும் ஒருமுறை பார்த்தான். பிறகு பின்பக்கம் மேடையை பார்த்து கையசைக்க பின்வரிசையில் ராணிகளுடன் அமர்ந்திருந்த ஒரு பெண் எழுந்தாள். அவள் எழுந்து முன்வரிசைக்கு வருவதை பார்த்த தமிழ்வீரன் சற்று அசந்துதான் போனான். விடிந்தும் விடியாத அந்த இளங்காலை பொழுதில் தீப்பந்தங்களின் மந்தமான ஒளியிலும் அற்புதமாய்த் தெரிந்தாள் அந்தப் பெண். ஆனால் ஏனோ காஷாய உடையை அணிந்து கொண்டு ஏதோ வேதகால முனிவரின் மகள் போல இருந்தது. சற்று சுவாரஸ்யத்தையும் கொடுத்தது அந்த தமிழ்வீரனுக்கு. பில்வணனின் கூடாரத்தில் இப்படி ஒரு அழகு பெண்ணா? துறவரம் பூண்டதனால் அன்று காஷாய வஸ்திரம் அணிந்தாளா? அல்லது அவள் சிவந்தமேனிக்கு ஏற்றமாக இருக்கும் என செவ்வாடையை தேர்ந்தெடுத்தாளா என்று புரியாமல் விழித்தான் அவன். வட்டநிலா போன்ற முகத்தில் எத்தனை பெரிய கண்கள்! யாரிவள்? தமிழ்ப்பெண்ணாகத் தெரியவில்லை. சாளுக்கிய நாடோ? இத்தனை சிறிய வயதில் எத்தனையோ அழகு துள்ளி விளையாடும் பருவத்தில் துறவரமா? ஒருவேளை வேடம் பூணுகிறாளா? தமிழ்வீரனின் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அந்த அழகிக்குத் தெரிய வாய்ப்பில்லைதான். மேடையின் முன்னே வந்தவள் மண்டியிட்டு வில்வணனுக்குத் தலைவணங்கி ஒரு பட்டோலையை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். பிராம்ணோத்தமர்களே, சோழ தேசத்து மாமன்னராக அதிராசேந்திர தேவர் முடிசூடி இந்த தேசத்தின் மாபெரும் சுமையை தன் தலையில் தாங்கியுள்ளார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அதிராசேந்திர தேவருக்கு அரசாளுவதில் விருப்பமில்லை என்றாலும் தந்தையின் வற்புறுத்தலாலும் நமது மாமன்னர் விக்கில மகாராஜாவின் வேண்டுகோளுக்காகவும் நமது குலகுரு பில்வண குருதேவ் விருப்பத்தினாலும் சோழ தேசத்து அரசராக முடிசூட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையைச் சற்றும் உணராத சில தீயவர்கள் சோழ தேசமெங்கும் சதி செய்து கொண்டும் அதிராசேந்திரர் தேவர் மீது மக்களுக்கு வெறுப்புணர்ச்சியை தூண்டிக்கொண்டும் இருக்கின்றனர். இதனால் சோழ நாட்டில் தர்மம் சற்று சீர்குலைந்துள்ளது. இதையும் விட துயரம், நம் சோழ தேசத்து மூத்த மாமன்னரும் நம் விக்கில தேவரின் மாமனுமான வீரராசேந்திர தேவர் தீராத நோய்க்குழியில் விழுந்ததுதான். கலகம் செய்து நாட்டின் தர்மத்தை சீர்குலைக்கும் சதிகாரர்களை கவனிப்பதா, அல்லது நோயில் துயரப்படும் மூத்த மாமன்னரை பாதுகாப்பதா என்கிற மனக்கவலையில் ஆழ்ந்துள்ளார் அதிராசேந்திர தேவர். துயரப்படும் சோழ தேசத்தையும் சோழ மக்களையும் எக்காரணம் கொண்டும் கைவிடலாகாது என்ற நல்ல கொள்கை கொண்ட சாளுக்கிய மாமன்னர் விக்கிலத்தேவர் இதோ இந்த திருவேங்கடக் கூடத்தில் இத்தகைய மாபெரும் யாகம் நடத்தவுள்ளார். இந்த யாகத்துக்கு காணிக்கையாக சாளுக்கிய நாட்டு கருவூலத்திலிருந்து சொர்ணக்காசுகளை ஒரு தங்கக்குடம் முழுவதும் நிரப்பித் தருவித்துள்ளார். யாகத்தீயில் சொர்ணக்காசுகள் பஸ்மமாக்கப்படும்போது ஏற்படும் புனித புகை திருவேங்கடக்கூடத்திலிருந்து எழுந்து சோழநாடெங்கும் வியாபித்து காஞ்சியில் துயரப்படும் மூத்த மாமன்னரின் நோய்களை விரட்டி அடிக்கட்டும். இந்த மகாயாகம் சாளுக்கியரின் அன்பு காணிக்கையாக தர்மதேவதையின் தலை உயர வழி செய்யட்டும். இது எங்கள் பில்வண குருதேவர்களின் விண்ணப்பம். கிளி கொஞ்சம் மொழியாக வடமொழி ஸ்லோகமாய்ச் சொன்ன அப்பெண்ணின் குரல் இனிமையில் சொக்கிப்போனான் தமிழ்வீரன். இவள் பேசிக்கொண்டே போகலாம்.
இப்படி ஓர் இனிமையான குரலை கொண்டவள். ஏன் தான் துறவியாகப் போனாளோ? நகையோ அணிகலனோ ஏதுமணியாமல் அத்தனை பேர் மத்தியிலும் ஒற்றைப்பூ போல் நிற்கிறாளே. கூந்தல் கூட சரியாக முடியப்படவில்லை. ஒரு பக்க கூந்தல் முன்தோளில் விழுந்து மார்பகத்தில் படர்வது கூட எத்தனை அழகாக இருக்கிறது. துறவிப்பெண் பட்டோலையை மறுபடியும் பேழையில் பொருத்தி அந்த பேழையை மூடி பில்வணனிடம் சமர்ப்பித்தாள். மறுபடியும் பில்வணனுக்கு மண்டியிட்டு வணங்கினாள். பழையபடி பின்வரிசையில் சென்று அமர்ந்து விட்டாள். சுகமான தென்றல் ஒன்று மிதமாக வீசி கானமழை பொழிய தாலாட்டுப்பாடி மறைந்துவிட்டதைப் போல உணர்ந்தான் தமிழ்வீரன். ஆனால் வடமொழியில் புலமை கொண்ட அந்த வேதப்பெருமக்கள் அந்த பெண்ணின் பேச்சிலுள்ள பொருளில் ஈடுபட்டு அஹோ அஹோ என வாழ்த்தியதை கையசைத்து ஏற்றுக்கொண்டான் வில்வன குருதேவ். வைதிகப் பெருமக்களே, என் பெண் காத்யாயனி வாசித்ததைக் கேட்டு அதனை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. இனி யாகம் ஆரம்பிக்கட்டும். வில்வணனின் பெருங்குரல் யாகம் தொடங்கப்பட ஆணையிட்டபோதுதான் அந்த தடங்கல் ஏற்பட்டது. அதிரடியாக தமிழ்வீரனுடன் உள்ளே நுழைந்து கடைவட்டத்தில் அமர்ந்த பிராமணர் எழுந்தார். ஆனால் அவர் பேசியதுதான் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இந்த யாகம் நடத்தப்படக்கூடாது. இது யாகமல்ல, அதிகார துர்பிரயோகம், அநியாயம். நாராசமாய் காதில் விழுந்த இந்த வார்த்தைகள் வில்வணனை மட்டுமல்லாது அதுவரை அமைதியாயிருந்த விக்கிலனையும் கோபப்படுத்தியது. சப்தம் போட்டு பேசினான். யாரெங்கே இருளில் நின்று யாகத்தை நிறுத்தச் சொன்னது? முன்னால் வந்த நில். இல்லையேல் இந்த யாகம் ஆரம்பிப்பதற்கு முன் முதல் பலியாய் நீ இருப்பாய். அந்த பிராமணர் பயப்படவில்லை. அமைதியாய் முன்னே வந்தார். அவர் முன்னே வர வர அவர் முகம் மீது தீப்பந்த வெளிச்சம் படர்ந்தது. முகத்தை பார்த்து முதலில் பயந்தவன் சோழமாமன்னன் அதிராசேந்திரன்தான். தங்களா? தங்கள் எப்படி? என் அதிசயமாய் உள்ளதா அதிராசேந்திரா? எங்கோ வடதேசத்தில் சுற்றி கொண்டிருந்தவன் எப்படி வந்தான் என்று பார்க்கிறாயா? விக்கிலன் கேள்விக்குறியாக மைத்துனனை பார்த்தான். சற்று பணிந்த குரலில் அதிராசேந்திரன் பதில் சொன்னான். இவர் அகோரநாதர், தந்தையின் அன்புக்கு பாத்திரமானவர், ஆசிரியர். இருக்கட்டுமே, சோழமன்னரின் ஆசிரியர் என்றால் இதோ மேடையில் நம்முடன் அமரட்டும். நாமும் மரியாதை செய்வோம். ஆனால் யாகத்தை ஏன் நிறுத்த வேண்டும்? கோபம் ஏராளமாக வெளிப்பட கத்தி பேசினான் விக்கிலன். ஆனால் அதிராசேந்திரனின் பணிவு குறையவில்லை. ஆசிரியர் ஏதாவது சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் என்று தந்தை அடிக்கடி சொல்லுவார். அதிராசேந்திரன் சற்று பயத்தோடு பேசினாலும் வில்வணன் மட்டும் வந்தவரையே கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். நெடிய உருவம், நிமிர்ந்த மார்பு, முப்புரி நூலை கையில் சுழற்றி கொண்டே பேசும் நிதானம். அந்த நிதானம் கண்களிலும் இருக்கின்றது. நாமும் சற்று எச்சரிக்கையாக பேச வேண்டும். ஆசிரியரே, யாகம் வளர்க்கப்பட வேண்டும், வேதம் ஓதப்பட வேண்டும் என்றுதான் பிராமணர்கள் விரும்புவார்கள். ஆனால் யாகம் நடத்தப்படக்கூடாது எனச் சொல்லும் பிராமணனை இப்போதுதான் பார்க்கிறேன். நீர் பிராமணன்தானா என்று கேட்கிறாயா பில்வனா? அதைப்பற்றிய கவலை உனக்கோ உன் அரசனுக்கோ தேவையல்லாத ஒன்று. விக்கிலன் கோபம் எல்லை கடந்தது. பின் எதற்காக யாகத்தை நிறுத்தச் சொல்கிறாய்? நீ எதற்காக இந்த யாகத்தை நடத்துகிறாய்? இடியிடி எனச் சிரித்தான் விக்கிலன். அதிராசேந்திரனை பார்த்தான். மைத்துனரே, உங்கள் ஆசிரியருக்கு வடமொழி புரியவில்லை. இத்தனை நேரம் கிளிப்பிள்ளை போலச் சொன்ன காத்யாயனியின் வார்த்தைகள் உங்கள் ஆசிரியரின் அழகான மூளைக்கு விளங்கவில்லை. சற்று தமிழில் மொழிபெயர்த்துச் சொல்லுங்களேன். சாளுக்கிய விக்கிலனின் நிகழ்ச்சி ஆசிரியரை பாதிக்கவில்லை. நிதானமாகவே பேசினார். வடமொழியும் தென்மொழியும் என் இரண்டு கண்கள். அந்த பெண் சொன்னது எனக்கு விளங்கியது. ஆனால் நான் கேட்பதன் பொருள் உனக்கு விளங்காதது போல் நடிக்கிறாய் சாளுக்கியா. விளக்கமாக சொல்லட்டுமா? இந்த யாகம் எதற்காக செய்யப்படுகிறதோ அதன் பலன் கிட்டவே கிட்டாது என்று எனக்கு தெரியும். அது உனக்கும் தெரியும், பில்வணனுக்கும் மிக நன்றாக தெரியும். பில்வணன் ஆத்திரப்பட்டான். ஏ பிராமணா, என்ன பேசுகிறாய் நீ? இந்த யாகத்தினால் பலன் இல்லையா? சப்தம் போட்டு கத்தினாலும் எந்த பலனும் இல்லை பில்வனா. உயிரோடு இருப்பவர்களுக்காகத்தான் இத்தகைய யாகம் செய்ய வேண்டும், இறந்தவர்களுக்காக அல்ல. அதிரடியாக வந்த ஆசிரியரின் சொல் மேடையில் இருந்த அரசகுலத்தவர்களையும் யாக குண்டத்தைச் சுற்றி அமர்ந்திருந்த வேதியர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விக்கிலன் முகம் வெளிரிப்போய் எழுந்து நின்றான்.
அவன் மனைவியும் வீரராஜேந்திரன் மகளுமான யாமினி மயக்கமாய் விழ மற்றவர்கள் அவளை தாங்கினர். பில்வணன் கோபம் தலைக்கேற அவனும் எழுந்தான். அவன் கண்களில் எழுந்த கோபத்தி மற்ற வேத பண்டிதர்களை வாட்டினாலும் ஆசிரியரை கலவரப்படுத்தவில்லை. ஏன், உண்மை கசக்கின்றதா பில்வனா? உங்கள் பிரத்யேக கண்காணிப்பில் காஞ்சியில் 6 மாதங்களாக சிறை வாழ்க்கை போல் அனுபவித்த சோழதேச சக்கரவர்த்திகள் இறைவனடி சேர்ந்து இன்றைக்கு 3 நாட்கள் ஆகிவிட்டன என்ற விவரத்தை மூடி மறைத்துவிட்டு அவர் தீராத நோய் நீங்க யாகம் என்ற பெயரில் திருவேங்கடபுரத்தில் நாடகம் நடத்துகின்றாயா பில்வனா? இன்னும் எத்தனை நாட்களுக்கு சவத்துக்கு பச்சலை கட்டு போட்டு மூடி வைப்பீர்கள்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு இதுபோன்ற போலி யாகம் நடத்தி மக்களை ஏமாற்றுவீர்கள்? நிதானமாகவே கேட்ட ஆசிரியர் வைதிகரிடம் திரும்பினார். மறையோர்களே, நல்லவைக்காகவும் தர்மம் செழிக்கவும் யாகங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஒரு மாபெரும் பொய்யை வாழ வைக்க நடத்தப்படும் யாகங்கள் பாவங்களை விளைவித்து உங்களையே தாக்கும். நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாட்டு சக்கரவர்த்தியார் இறந்துவிட்டார். அவர் ஆன்மா சாந்தியடையும் விதமாக மந்திரங்களை ஓதுங்கள். பாவச்செயல்களுக்கு அறியாமல் கூட துணை போகாதீர்கள். ஆணையாக வந்தது ஆசிரியரின் குரல். பில்வணன் அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் நனவுலகுக்கு வந்தான். ஆனால் அதற்குள் வேத மண்டபமெங்கும் அமர்ந்திருந்த வேதியர் அனைவரும் எழுந்து நின்று தமக்குள் பேசிக்கொண்டும் ஏசிக்கொண்டும் குழப்பமாக அடுத்து என்ன செய்வது என்று அறியாமலும் இருந்தனர். பில்வணனுக்கு நிலவரம் புரிந்தது. வேத மண்டபத்துக்குள் புகுந்து குழப்பம் விளைவிக்கும் இந்த பிராமணனை உடனே கொல்லுங்கள். வீரர்களே, இங்கே போய்விட்டீர்கள். காத்யாயனி, என்ன செய்கிறாய் நீ? உடனே அவனை கொல். நாராசமான அந்த வார்த்தைகளைக் கேட்டு வைதிகர் அலறினார். இத்தனை விசேஷங்களையும் கண்ணகலாமல் பார்த்து கொண்டிருந்த அந்த தமிழ்வீரன் தான் செயல்படும் நேரம் வந்துவிட்டதென்பதை உணர்ந்ததால் தான் நின்ற இடத்தில் நடப்பட்டிருந்த பந்தற்கால் ஒன்றினை பலங்கொண்ட மட்டும் மேலிழுத்து சடக்கென பிடுங்கி கீழே போட்டான். இதனால் ஒரு பக்க மேற்கூரை சடாரண சரிந்ததால் ஏதோ பெருத்த அபாயமே நேரப்போகிறது என்ற அச்சத்தில் வைதிக பெருமக்கள் அங்குமிங்கும் அறக்கபறக்க ஓடி வெளியேற முயற்சித்தார்கள். உட்கட்டு வாயில் சிறிய அளவில் அமைக்கப்பட்டிருந்ததால் அங்கு கூட்டம் அதிகமாகி நெரிசலும் ஏற்பட எங்கும் குழப்பமும் மலரலும் நிறைந்து காணப்பட்டது. ஒரு பக்கம் ஓடும் அனைவரையும் ஒரு கண் பார்த்தான் அந்த வீரன். ஓடும் கூட்டத்தில் ஆசிரியரும் இல்லை. அதிர்ச்சியில் அதிர்ந்த அந்த மேடையில் தன்னை கவர்ந்திழுத்த அந்த கன்னியாஸ்திரியும் காணப்படவில்லை.